யாரும் இன்னும் வரல போல இருக்கு. பக்கத்து வீட்டு போய் சாவி வாங்கிட்டு வரேன். சரி வாங்கிட்டு வா. அக்கா ம் சாவி கொடுங்கள. சாவி முச்சி தீட்டி கொடுத்துட்டனே. சித்தி வந்தாங்களா? ஆமாமா, உங்க அப்பாவும் சித்தியும் வந்திருந்தாங்க. அவங்க கூட இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் ஏதோ பதட்டத்தோட இருந்த மாதிரி இருந்தது. ஏதேதோ பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் கார்ல கிளம்பி போயிட்டாங்க. சரி நான் வரேன். கார்ல வந்தாங்கன்னு சொல்றாளே, ஒருவேளை அந்த வேலாயுதம் தான் வந்திருப்பான். என்னமோ பரபரப்பா அலையறாங்க. எங்க தான் இருக்குதே, எதுக்கு ஐயாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிரலாம். சொல்லுடா, முத்துமாணிக்கம் வீடு காலி பண்ணியாச்சா? ஐயா சின்னம்மா இங்க தான் இருக்காங்க. எது? துளசி வீட்ல இருக்களா? ஆமா ஐயா, பாட்டி சின்னம்மா வீட்ல தான் இருக்காங்க. ஏய் என்ன பண்ணலாம்? சரி சரி, நீங்க அங்க இருந்து கிளம்புங்க, நான் பாத்துக்கறேன். சரிங்க ஐயா. ஜெயராஜ் ஐயா, முத்து மாணிக்க விட்டு கொடு. சரிங்க. என்ன பாச்சு? துளசி வீட்டில் தான் இருக்காளாம். நாம ஈஸ்வரத்திற்கு போன தப்பா போயிடுச்சுக்கா. நாம வந்து போன விஷயத்தை யாரோ அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. நாம தேட ஆரம்பிச்சோம்னு தெரிஞ்சதும் காதும் காதும் வச்ச மாதிரி துளசி கொண்டு வீட்டில் விட்டு போயிட்டான். இதை இப்படியே விட்டுறக்கூடாதுக்கா. அப்புறம் காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேத்து வந்தவன் கொண்டு போன கதையாயிடும். உள்ள வாங்க வாங்க. உட்காருங்க. என் பொண்ணு அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு நான் சொன்னேன், ஆனா நீங்க கேட்கவே இல்லை. அவசரப்பட்டு ரொம்ப பேசிட்டீங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சரி, அதை விடு. உன் பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன்னு ஊர் பூரா சொல்லிட்டேன். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் தானே அசிங்கப்பட்டு நிக்கணும். அந்த அனுபவம் உனக்கு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு வருத்தப்பட்டு? ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். வர வெள்ளிக்கிழமை நாம நிச்சயதாம்பூலம் பண்றதா முடிவு பண்ணியிருந்தோம். வெள்ளிக்கிழமை நிச்சயதாம்பூலத்துக்கு பதிலா கல்யாணமே பண்ணிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்னப்பா சொல்ற?
நடுவுல ரெண்டு நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் துளசி இங்க இருக்கட்டும். அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நான் அவளை பாத்துக்கிறேன். மாமா, அக்கா சொல்றதா சரி. இந்த விஷயத்துல நாம ரொம்ப லேட் பண்ணாலும் தப்பா போயிடும். கொஞ்ச நாள்ல எனக்கு கஜகேசரி யோகம் வரப்போதுன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ அது சரிப்பட்டு வராது. வர வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை பண்ணி துளசியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். பத்மா, வெள்ளிக்கிழமை இந்த கல்யாணத்தை வச்சுக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அவங்களுக்கு என்ன சிரமம் இருக்க போகுது? நாம தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ண போறோம். பவுடர் பூஸ்ட் வந்து நிக்க வேண்டியதான அவங்க வேலையே. நீ ஆக வேண்டிய வேலையை பாருக்கா. என்ன முத்துமாணிக்கம், சரிப்பா நான் துளசியை பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமா ஆமா ஆமா. என்ன மாம்ஸ், ஒரு ரியாக்ஷனையும். துளசி நல்லா இருக்கியாமா? ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தவறாம கோயிலுக்கு போய் விளக்கேத்திட்டு வரல, அதான் உனக்கு கடவுள் நல்லது பண்ணிருக்காருமா. யாருமே நினைச்சு பார்க்காத இடமா உனக்கு கிடைச்சிருக்கு பாரு. அது மட்டும் இல்லம்மா, வர வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நிச்சயதாம்பலம் நடக்க இருந்துச்சுல, அன்னைக்கே உங்களுக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணியிருக்கோம். கல்யாணம் முடிஞ்ச கையோட உன்னை எங்க வீட்டு கூட்டிட்டு போயிடுவோம்மா. அங்க வந்து நீ சந்தோஷமா இருக்கலாம். நிச்சயதார்த்தம் முடிஞ்சு ரெண்டு மாசம் கழிச்சு தானே கல்யாணம்னு சொன்னீங்க. இப்போ திடீர்னு ஏன் இந்த ஏற்பாடெல்லாம்? எப்ப இருந்தாலும் நீ எங்க வீட்டுக்கு வரப்போறவ, இப்ப கொஞ்சம் முன்னாடியே வரப்போற, அவ்வளவுதான். பத்மா, கல்யாண பொண்ணுக்கு இங்க நலங்கு வைக்கணும். அங்க என் தம்பிக்கு காலையில 9 மணிக்கே நலங்கு வச்சுட்டு நாங்க எல்லாரும் குடும்பத்தோட இங்க வந்துடுறோம். அப்ப நான் கிளம்புறேன் துளசி. என்ன, என் தம்பியோட ஏதாவது பேசணுமா? சரி, நான் போயிட்டு வரேன். குத்தனும் அவள, கல்யாணம் பண்றாளாம். கல்யாணம் தம்பி கிளம்பலாமா? சரிக்கா வாங்க, போயிட்டு வரேன். சரி வாங்க மாப்பிள்ள. நான் வரேன் பத்மா, வரேன். எங்க சாப்பிடல? மனசே சரியில்ல பத்மா. ஏ, என்னாச்சு உங்களுக்கு? அந்த வேலாயுதம் நம்மளை எவ்வளவு கேவலப்படுத்தினாரு. எங்கேயோ எதுலயோ ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு, அதுக்காக உன்னையும் என்னையும் அவ்வளவு அசிங்கப்படுத்தணுமா? என் அப்பா முதலாளி யாரும் என்ன அப்படி திட்டினதில்லை. திட்டினாலும் பரவாயில்ல பத்மா, தாங்கிக்கலாம். ஆனா ஒரு மனுஷன் வேதனைப்படுவானுங்கிற எண்ணம் கூட அவருக்கு இல்லாம போச்சு. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. வண்டியில உட்கார வச்சு உன்னையும் என்னையும் அந்த வண்டியில உட்கார்ந்திருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஒரு யுகமா இருந்தது. நெருப்புல உட்கார்ந்திருந்த மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு கேவலப்பட்டு நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணணுமான்னு இப்ப எனக்கு தோணுது. என்னங்க, அதுக்காக கல்யாணத்தை நிப்பாட்டிலான்னு சொல்றீங்களா? அவர் பேசினத கேட்கும் போது எனக்கு கூட மனசு கஷ்டமா தான் இருந்தது. அதுவும் ஏன் முன்னாடியே உங்களை அவர் அப்படி பேசும்போது என்னால தாங்க முடியலங்க. என்ன பண்றது, நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணுமே. இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா அவர் அடுத்த நிமிஷமே அவர் கொடுத்த 5 லட்சம் ரூபாய் பணம் நகை இதெல்லாத்தையுமே கேட்டு வாங்கிடுவாரே. அது கூட பரவாயில்ல, கல்யாணத்தை நிப்பாட்டின கோவத்துல இந்த வீட்டை விட்டு நம்மள விரட்டிடுவாரு. அப்புறம் நம்ம எங்க போய் நிக்கிறது? இதெல்லாம் நினைச்சு பார்த்துதான் அவரை மனசுக்குள்ளேயே திட்டி தீத்துட்டேன். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் பத்மா. ஏதோ நம்ம கை நீட்டி பணம் வாங்கிட்டுமேன்றதுக்காக நம்மள கேவலமா நினைக்க கூடாது இல்ல. 20 வருஷமா நான் உழைச்சுதானே இந்த குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். இப்பதானே நாம 5 லட்சம் ரூபான்னு அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். அதுவும் அதுல 1 பைசா கூட எடுக்க கூடாதுன்னு நான் அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன். அவ்வளவு நியாயமா நான் இருக்கேன்.
துளசி கோயிலுக்கு தான் போயிருக்கான்னு நம்ம எவ்வளவு எடுத்து சொன்னோம், கேட்டாரா? அவளையும் சந்தேகப்பட்டு நம்மளையும் அசிங்கப்படுத்தி. சரி, நம்மள மாதிரி பணம் இல்லாத அண்ணாடங்காச்சிங்க இந்த மாதிரி அவமானத்தை எல்லாம் தாங்கிதான் ஆகணும். துளசியோட அம்மா ஓடி போன அவமானத்தை 20 வருஷமா தாங்கிக்கிட்டு தானே இருக்கீங்க. 20 வருஷமா அவ்வளவு பெரிய அவமானத்தை தாங்கிக்கிட்டு இருக்கிற உங்களால இந்த அவமானத்தை தாங்க முடியாதா என்ன? இன்னும் 2 நாள்ல அவ கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு போக போறாரு. அவர் அப்புறம் நம்ம கிட்ட எங்க வரப்போறாரு? வாங்க வந்து சாப்பிடுங்க. கோயில்ல கூட ஆட்டையோ மாட்டையோ தான் பலி கொடுக்கறாங்க, சிங்கத்தையோ புலியோ யாரும் பலி கொடுக்கறதே இல்ல. நாம தைரியமா வாழ்ந்தா யாருமே நம்மள நெருங்க பயப்படுவாங்க. துளசி மட்டும் தைரியமா இருந்திருந்தா அவ வாழ்க்கையை யாரும் இந்த மாதிரி பலி கொடுத்துருக்க மாட்டாங்க. அவதான் கோழியா இருக்காள். சும்மா இந்த சென்டிமெண்ட் எல்லாம் பேசுற வேலைக்கே ஆகாது. அப்பாவை பத்தி பேசுறா, குடும்பத்துக்காக தியாகம் பண்றன்னு சொல்றா, என்ன இதெல்லாம்? இவ வாழ்க்கைய போது அப்புறம் என்ன தியாகம் வேண்டி கிடக்கு? எங்க அப்பா உயிரோட இருந்தப்போ அவங்க கூட பிறந்தவங்களா வர்றதும் விருந்து சாப்பிடுறதுமா இருந்தாங்க. நான் 9வது படிக்கும் போது எங்க அப்பா திடீர்னு ஒரு நாள் செத்து போயிட்டாரு. சொந்தக்கார கூட்டம்லாம் அன்னைக்கு ஒரு நாள் வந்து அழுதுட்டு மூக்கு செஞ்சுட்டு போனவங்க தான். அதுக்கப்புறம் எங்க குடும்பம் என்னாச்சு எப்படி நடக்குதுன்னு யாரும் வந்து பாக்கல. என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நானே எங்க அப்பா சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டேன். அவ்வளவுதான் சொந்தம். நம்ம கையில 4 காசு இருக்கிற வரைக்கும் தான் நம்மள தேடி 4 பேர் வருவாங்க. ஊருக்கு உழைச்சி தியாகம் பண்ணாலாவது நடு ரோட்ல சிலையாவது வைப்பாங்க. இவ அந்த குடும்பத்துக்கு தியாகம் பண்ணா சிலை வைக்க மாட்டாங்க. பொழைக்க தெரியாத பைத்தியக்காரின்னு பட்டம் தான் கிடைக்கும். நான் இந்த ஆட்டோவை சுத்தமா தான் வச்சிருக்கேன். தினமும் தண்ணி ஊத்தி கழுவி பொட்டு வச்சு பூ வச்சு நீட்டா தான் வச்சிருக்கேன். தினமும் பூஜையை போட்டுதான் வண்டியை கூட எடுக்கிறேன். ஆனா இதுக்கு தேவையான பெட்ரோலை போடலன்னு வைய, வண்டி ஓடுமா? நம்மள கழுவி விட்டு பூஜை எல்லாம் பண்றாளே, இவளுக்காக கொஞ்சம் ஓடுவோமேனு ஓடுமா? அதே மாதிரிதான் தீபா நம்ம சொந்தக்காரங்களாம். நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம உறவு முறைய சொல்லி கொண்டாடுவாங்க. கொடுக்கறத நிறுத்திட்டா அப்புறம் பாரு, நம்மள பத்தி மத்தவங்க கிட்ட குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இத புரிஞ்சுக்காம என்னமோ துளசி தியாகம் பண்ண போறேன்னு தான் வாழ்க்கைய தானே பலி கொடுக்க தயாராயிட்டான். பொழைக்க தெரியாத பொண்ணால இருக்கா. அவளுக்கு உன் அளவுக்கு அனுபவம் பத்தாது கல்யாணி. சொந்த அப்பா எதிர நின்னு பேசவே பயப்படுறாளு, எப்படி தைரியமா வாழ முடியும்? அவ வளர்ந்த சூழ்நிலை அவளை கோழையாக்கிடுச்சு. பாவம், அவளை சொல்லி தப்பில்ல. இப்ப இதுக்கு என்னதான் வழி? துளசிக்கும் அந்த வேலாயத்துக்கும் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கல்யாணம் நடந்துருமே. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நிச்சயதார்த்தம் மட்டும் தானே நடக்கிறதா இருந்தது? இல்ல தீபா, நான் துளசி பாட்டிய கோயில பார்த்தேன். வேலைதான் வீட்டுல இருந்து வந்து வர வெள்ளிக்கிழமையோ துளசிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறதா சொன்னாங்களாம். ஏய், நீ சொல்றது உண்மையா? பாட்டி அப்படியே சொன்னாங்க? ஆமா, நான் கூட பாட்டிய வாங்க பாட்டி வீட்டுல டிரா பண்ணிட்டு போறேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க பரவாயில்லமா, வர வெள்ளிக்கிழமை என் பேத்தி தொலைச்சி அந்த வீட்டை விட்டு போயிட்டானா, என் பேத்தி இல்லாத வீட்டுல நான் இருக்க மாட்டேன், ஏதாவது கோயில்லயோ இல்ல முதியோர் காப்பகத்திலயோ தங்கிடுவேன்னு சொன்னாங்க. துளசியோட இந்த முடிவை நினைச்சு பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டாங்க தீபா. பாட்டிக்கு துளசியும் துளசிக்கு பாட்டியும் தான் ஆறுதலா இருந்தாங்க. துளசிக்கு நல்ல மாப்பிள்ள அமைஞ்சிருந்தா கூட பாட்டி சந்தோஷமா அவளை வழி அமைச்சு வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு கேடுகட்டு மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்க போறாளேன்னு தான் பாட்டியார தாங்கிக்க முடியல. ஏய், அவ நம்ம கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாலே கவனிச்சியா? கடவுள் மனசு வச்சா ஒருவேளை என்ன இந்த சூழ்நிலையில இருந்து காப்பாத்தலாம்னு சொன்னா, அத நீ கவனிச்சியா? ஆமா. இதுல இருந்து என்ன தெரியுது, அவளுக்கு இந்த கல்யாணத்துல முழு விருப்பம் இருந்திருந்தா கடவுள் தான் கல்யாணத்தை தடுக்கணும்னு ஏன் நினைச்சிருக்க போறா? அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு அவ தனக்குள்ள போராடிக்கிட்டு இருந்திருக்கா. அப்பாவி பொண்ணுமா அவ, இந்த ஊரே பாக்குற மாதிரி கல்யாணம் பண்ணா. இந்த ஆபீஸ்ல இருந்து ஒரு வேனை வச்சு எங்களை எல்லாம் கூட்டிட்டு போனாங்க. அந்த பொண்ணு நெருப்பு வச்சுக்கிட்டு செத்து போயிட்டா. அது கூட இந்த பாவி செஞ்சதாதான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கம்மா. அவங்க குடும்பம் கூட இந்த பேசன் பிரிஜாண்ட இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. கல்யாணி,
உனக்கு பேசன் பிரிட்ஜ் ஏரியா தெரியுமா? பேசன் பிரிட்ஜா? அந்த ஏரியாக்குள்ள ஆள் தெரியாம போனா வேலை ஒண்ணும் நடக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. ஏ அங்க ஏதாவது உனக்கு வேலை ஆகணுமா? ஆமா, வேலாயுதத்தோட முதல் பொண்டாட்டி பேரு கவிதா. அவங்க அம்மா அப்பா கூட அந்த ஏரியால தான் இருக்காங்க. புரியுது தீபா. இப்ப நீ அவங்கள பாக்கணும், அவ்வளவுதானே? வா இப்பவே போலாம். நீ அவங்கள எதுக்காக பாக்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. எப்படியோ துளசி விஷயத்துல ஒரு நல்லது நடந்தா சரி. வா போலாம்.